வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்குமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வண்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து 350 கிலோ வச்சு ரைட் பண்ணலாம். அதாவது கம்பத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் மழை பெய்யும், இல்லை 6 மாதம் கூட மழை பெய்யும். ஸோ மலையில் இருந்த வண்டி வந்து எப்படி பெருமா பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் சவுண்டோட 2 இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. ஈவன் ஹார்ன் வந்து எப்பயுமே நம்ம பெட்ரோல் பைக்கில் இருக்கிற அதே சவுண்டு வந்து அந்த ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. இப்போ வந்து வண்டி வந்து இப்போ இடையில ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா நம்ம கோமாக்கி? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ மக்கள் வந்து எல்லாருமே இங்கே விவசாயி அடுத்த மக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனை பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இன்றைக்கி இப்போ வந்து நம்ம என்னென்ன வெரைட்டி வெஹிக்கிள் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்ம ஷோரூமோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டீட்டெயிலாக. நம்ம வந்து டீலர் ஃபார் கொமாக்கி எலக்ட்ரிக் பைக். நம்ம வந்து கம்பம் டீலர்ஷிப் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா கம்பம் என்ட்ரன்ஸில் பைபாஸ் ஜங்ஷன் அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். வெஹிக்கிள் வெரைட்டி வெஹிக்கிள் இருக்குன்னு இருக்கீங்க. ஸோ ஒன்றா இப்போ நீங்கள் காமிச்சிருங்க. ஓகே சார். இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஏன் வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு மாறணும் சரிங்களா? எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் வந்து இப்போ விலை கூடிடுச்சுன்னு. ஸோ அது இல்லாமல் வேறு வந்து என்ன ரீசன் இருக்குது, எதுக்காக நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக்கு மாறணும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு முதல்ல எலக்ட்ரிக் பைக் ஆர் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு போகும்போது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததான ஒரு மெத்தடு இது. இதனால் நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுற ஒரு நன்மையாக கூட இருக்கலாம் அது. சரி. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக வந்து காஸ்ட் சேவிங். இப்போ நம்ம பெட்ரோல் சர்வீஸு இதெல்லாம் பண்ணி அந்த பெட்ரோல் பைக் ஓட்டும் போது வர எக்ஸ்பென்ஸுக்கும் நம்ம எலக்ட்ரிக் பைக் ஓட்டுறதுக்கும் காஸ்ட் சேவிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது போக பொல்யூஷன் கிடையாது, புகை இல்லை, சவுண்டு கிடையாது, வைப்ரேஷன் இருக்காது. ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது ஒரு ஸ்மூத் ரைடு ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. சரி சரி. ஸோ இது வந்து ஒரு பொது நலவனாகவும் இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து பயனுள்ள விஷயமாகவும் இருக்கும். வந்து நிறைய எலக்ட்ரிக் பைக் இருக்குது, நீங்கள் ஏன் வந்து கோமாக்கியை வந்து தேர்ந்தெடுத்தீங்க, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஜப்பான் பேஸ்டு கம்பெனி, மேனுஃபேக்சரிங் எல்லாமே டெல்லி கூர்கானில் வந்து மேனுஃபேக்சரிங் நம்மளுக்கு ஆகுது. சரி. இதில் வந்து கொமாக்கியை பொறுத்தளவு ஸ்பெஷாலிட்டி வந்து 14 மாடல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. சரி. பொதுமக்கள் ஒவ்வொருத்தரோட பயன்பாடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் அது மாதிரி நம்மள்கிட்ட இருக்குது. 14 மாடல்ன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போதைக்கு எலக்ட்ரிக் பைக் கம்பெனிஸில் வந்து இவ்வளோ மாடல்ஸ் வந்து எந்த இதுலேயுமே இல்லை. சரி சரி. இதுதான் மெயினான ஒரு சிறப்பம்சமே. அதோட இது வந்து ஐகேட் அப்ரூவ்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஐகேட் அப்ரூவ்டு வாங்கின மாடல்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொமாக்கியோட பேசிக் மாடல். இது வந்து கொமாக்கி X1 அப்படின்ற மாடல். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இதோட ஹப் மோட்டர் வந்து 48 வோல்ட் அண்ட் 60 வோல்ட் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணோம். அதனால் நம்ம 48 வோல்ட் பேட்டரி அவர் 60 வோல்ட் பேட்டரி ரெண்டில் எது ஆப்ஷனால் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதோட மைலேஜின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 60 to 70 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. இதோட லோடிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 150 கிலோகிராம்ஸ். இது வந்து ரெண்டு பேர் உட்காந்து போனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலேயும் பெர்ஃபார்மன்ஸில் அஃபெக்ட் ஆகாது. ஒரு ரெண்டு பேர் உட்காந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டியாக இருக்கும் அது. இதில் வந்து ஸ்பீட் மோடு வந்து 1, 2, 3 மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து லோ ஸ்பீடு, மீடியம், மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எலக்ட்ரிக் பைக் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அதுபோக இதில் வந்து ரிவர்ஸ் பட்டன் இருக்குது. ரிவர்ஸ் பட்டன்றது நம்ம வந்து வண்டியை பின்னாடி இழுக்க தேவையில்லை. ரிவர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் வரும். அது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இறக்கத்தில் நிப்பாட்டியிருக்கோம், ஒரு லக்கேஜோட வண்டியை நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி இழுக்க தேவையில்லை. அந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான் நம்மளுக்கு. டியூப்லெஸ் டயர் இப்போ ஈவன் நம்மளுக்கு பஞ்சர் ஆனால் கூட அதில் வந்து வீலை கலட்டணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை. அதுபோக இது வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது நம்மளுக்கு. ஸ்பீடோமீட்ரு ஃபுல்லாமே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடுது. டிஸ்பிளேல நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீடு ப்ளஸ் வந்து சார்ஜ் லெவல் எவ்வளோ இருக்குது அந்த ரெண்டு விஷயமும் வந்துடும். அதோட வோல்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ் லெவல் வந்து எப்பயுமே வந்து அதில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நம்மளுக்கு வந்து காமன் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஹேண்ட் பிரேக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே ட்ரம் பிரேக் நம்மளுக்கு வந்துடுது. முன்னாடி வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பொதுவாக நம்ம கொமாக்கி எலக்ட்ரிக் பைக்கில் வந்து ஃப்ரண்ட் ஸ்பேஸ் வந்து எல்லா பைக்கிலுமே கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது நம்மளுக்கு. அதுபோக நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிற வண்டி தான். ஹெல்மெட் வைக்கிறதுக்கு, மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இங்கே வந்து மெயின் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபி வந்துடுது. இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸுக்காகவும், அதோட வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வண்டியை வந்து ஸ்டாண்ட்பையாக நிப்பாட்டிட்டு வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ட்ரெயின் ஆகிற பேட்டரி ட்ரெயின் ஆகிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையும். இது நம்ம கொமாக்கி பைக்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஹப் மோட்ரு வந்துடுது. இந்த ஹப் மோட்ரு வந்து வீலில் வந்துடுது. இது வந்து 48-60 volt அடாப்ட் ஆகும். இப்போ நம்ம 48 volt போகும்போது 60 volt போகும்போது டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மைலேஜ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கொமாக்கியில் வந்து செகண்ட் மாடல் கொமாக்கி X2 Voj அந்த மாதிரி ஒரு மாடல். இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது இதோட ஹப் மோட்டரோட ரேட்டிங் வந்து 72 volt. நம்மளுக்கு கொஞ்சம் புல்லிங் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இந்த வண்டியில். அதோட மற்ற எந்த வண்டியில் இல்லாத அளவுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு வண்டி. ஈவன் நம்ம ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்கோ ஒரு நல்ல தகுந்த மாதிரி ஒரு வண்டியாக இருக்கும் அது. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த வண்டியில் வந்து மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 70 kilometer வந்து நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்குது. இப்போ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடுது. டிஸ்பிளேயில் வந்து இது எவ்வளோ வோல்ட், இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ, இது வந்து ஓடோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு, அது போக இதுக்கு அடுத்து வர்றது வந்து ட்ரிப் கிலோமீட்டர், ஒவ்வொரு ட்ரிப்பை நம்ம ஆன் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. தென் வந்து இந்த லெஃப்ட் சைடு வர்றது வந்து பேட்டரியோட சார்ஜ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற டிஸ்பிளே. இது வந்து பார்கோடு. சார்ஜ் லெவல் குறையும் போது இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ப்ளஸ் நம்ம வந்து அந்த வோல்டேஜ் டிஸ்பிளே ஆகிறத வச்சுட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு எப்போ சார்ஜ் போடணும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்துடும், ரியர் வந்து ட்ரம் பிரேக் வரும். அது ஒன்று. டியூப்லெஸ் டயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டியூப்லெஸ் டயரில் வந்துடுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி, அது சிங்கிள் பேட்டரி. அது சீட்டுக்கு கீழே ஸ்பேஸ் வந்துடும், அந்த சீட்டுக்கு கீழே ப்ளஸ் தென் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதுவுமே நம்மளுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிள் இருக்குது. இது போக நம்மளுக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ்னு பார்க்கும்போது எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அது பார்க்கிங் மோடு ஹெட்லாம்ப்பு. இதில் வந்து டிமன் பிரைட், நம்ம பெட்ரோல் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி டிமன் பிரைட் அது யூஸ் பண்ணிக்கிற வண்டி தான். நம்ம இண்டிகேட்டர் நார்மல் வித் சவுண்டோட ரெண்டு இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. ஈவன் ஹார்ன் வந்து எப்பயுமே நம்ம பெட்ரோல் பைக்கில் இருக்கிற அதே சவுண்டு வந்து அந்த ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. சார் இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், ஓகேங்க சார். இப்போ நம்ம பேட்டரிக்கு வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 to 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகும். சரி, 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆன உடனே நம்ம சார்ஜர் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிரும். அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ். நம்ம நைட்டு சார்ஜ் பண்ணுறோம், சார்ஜ் போட்டு விட்டு தூங்குறோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். மார்னிங் வந்து ப்ளக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். இல்லை சார், ஃபுல் சார்ஜ்னா அது எவ்வளோ நேரம் சார்? 3 to 4 மணி நேரம் ஆகும். 3 to 4 மணி நேரம் போட்டால் போதும். போதும். எவ்வளோ யூனிட்? பவர் கன்சம்ஷன் பார்க்கும்போது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து 1 to 1.5 unit வரைக்கும் தான் நம்மளுக்கு செலவாகும். இதை நார்மலாக வீட்டு கரண்ட்டில், வீட்டு நம்ம நார்மல் ப்ளக் பாயிண்ட்லேயே வந்து நம்ம 2-4 ரூபா ஆகும். இப்போ ஃபுல் சார்ஜ்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 7 to 8 ரூபா தான் அதிகபட்சம் நம்ம செலவு பண்ண போகிறோம். இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து 70 kilometers இந்த மாடலில் கிடைக்கும். X2ல 70 kilometers வரைக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு பேசிக் மாடல் வந்து ஒரு 60 kilometers மைலேஜில் இருந்து அப் டு 120 kilometers மைலேஜ் வரைக்கும் ஒவ்வொரு மாடல்ஸில் வித்தியாசம் இருக்குது நம்மளுக்கு. சார் இப்போ வந்து எல்லா யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யாருமே சொல்லாத விஷயங்கள், அதாவது கம்பத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் மழை பெய்யும், இல்லை 6 மாதம் கூட மழை பெய்யும். ஸோ மழையில் இருந்த வண்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மழை பெய்யும் போது வண்டி ஓட்டுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம நார்மல் பெட்ரோல் பைக் மாதிரியே பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஹப் மோட்ரு வந்து IP65 ரேட்டிங், 65 வந்து ஃப்ளாஷிங், தண்ணி வந்து ஃப்ளாஷ் ஆனாலும் மோட்டரில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பேட்டரி வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து மழை பெய்யும் போது இந்த வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் எப்பயும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ட்ரைவ் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. அது வந்து மக்கள் ரொம்ப நிறைய பேர் பயப்படுவாங்க மழையில் பேட்டரி எதுவும் வீணாக போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஓகே சார். இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரி வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வித்தியாசமாக சொல்கிறீங்க. இது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை பேட்டரி வீணாக போயிருச்சு அப்படின்னா திரும்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் திரும்ப ஒரு 30,000-20,000 ஒரு புதுசாக பேட்டரி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து நாங்கள் இப்போ கம்பெனி கொடுக்குற வாரண்டியை வந்து 3 வருஷம் வாரண்டி வந்து வந்துடும். இதோட ஆக்சுவல் லைஃப் டைம் வந்து 6 to 8 வருஷம்.
நம்ம பேட்டரி வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து 6 to 8 வருஷம் நம்மளுக்கு லைஃப் வரும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 5 to 6 வருஷத்தில் நீங்கள் பேட்டரியை மாற்ற போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு ஆல்ரெடி பைக்கோட ஒரு பேட்டரி வந்தது, நீங்கள் மொதல் 5 வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேட்டரி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 5 to 6 வருஷம் உங்களுக்கு லைஃப் வரும். ஆக நீங்கள் ஒரு பேட்டரி நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வாங்கி மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த வண்டி ஓட்டிக்கலாம். 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணோம்னா ஒரு 12 வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் வண்டியை. ஒன் டைம் வந்து ஒரு 5 வருஷம் முடிச்சுட்டு பண்ண வேண்டியிருந்தாதான். ஆமாம், இதே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஒரு பேட்டரி மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு 5 to 6 வருஷம் நீங்கள் வேறு எந்த செலவும் பண்ண தேவையில்லை. அந்த ஒன் டைம் பேட்டரி யூசேஜ் வந்து 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வந்து இருக்கும். சார், நீங்கள் எவ்வளோ நாள் வாரண்டி தருவீங்க பேட்டரிக்கு? கம்பெனிக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி நம்ம தந்துடுறோம். சரி, இப்போ நீங்கள் அடிஷ்னல் பேட்டரி வாங்கினாலும் அதுவும் 3 வருஷம் வாரண்டி வந்துடும் நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து எல்லா வண்டிக்கும் பொருந்தும். எல்லா வண்டிக்குமே, எல்லா வண்டிக்கும். நம்ம கொமாக்கியில் யூஸ் பண்ணுற, நாங்கள் டீல் பண்ணுற எல்லா வண்டியுமே வந்து லித்தியம் அயன் பேட்டரி மட்டும் எல்லாமே வந்து 3 வருஷம் வாரண்டி, எக்ஸப்ட் இந்த லோடிங் பர்பஸ் உள்ள வண்டியை தவிர்த்து அதில் மட்டும் 2 வருஷம் வாரண்டி வரும். மற்ற எல்லா பைக்லேயுமே வந்து 3 வருஷம் வாரண்டி வந்துடும். இப்போ கொமாக்கியில் நம்ம வச்சுருக்கிற வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து ரிமோட் லாக் ஃபெசிலிட்டி உண்டு. ரிமோட் லாக் வந்து ரிமோட் லாக் ப்ளஸ் ஆன்டி தெஃப்ட் லாக் ரெண்டு ஆப்ஷனுமே நம்மள்ட்ட வந்து இருக்குது. கீழே சென்ட்ரி இதுவுமே இருக்குது. இப்போ ரிமோட் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி யார் மூவ் பண்ணாலும் யார் எடுத்தாலும் ரியர் வீல் வந்து லாக் ஆகும். ப்ளஸ் வந்து அலாம் வந்துடும் நம்மளுக்கு. அலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு அவேர் ஆகி வண்டியை பார்த்துடலாம். அலாரம் வந்துடும், அதோட வந்து நம்மளுக்கு ரியர் வீல் வந்து லாக் ஆகிரும். அவங்க வந்து ஃபர்தராக உருட்டிட்டு கூட போக முடியாத அளவுக்கு வண்டி லாக் ஆகிக்கிறோம். அப்போ இந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அதோட வந்து இதில் வந்து நம்ம கீலெஸ் என்ட்ரி, நம்ம காரில் கீலெஸ் என்ட்ரி மாதிரி அந்த பர்பஸ் கீ வண்டியில் போடாமையே வந்து கீயை வண்டியில் போடாமையே நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ கீ வந்து போடலை, நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டி வந்து ரன் பண்ணலாம். நம்ம பார்க்குறது கொமாக்கியில் எஸ்இ அப்படின்ற மாடல். பேசிக்கலாக இது என்ன அப்படின்னா இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலில் வந்துடும். இது வந்து நம்ம ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்பர் பிளேட் வந்துடும். ப்ளஸ் வந்து லைசன்ஸ் கம்பல்சரியாக நம்மளுக்கு தேவை, இன்சூரன்ஸ் கம்பல்சரி, ஹெல்மெட் கம்பல்சரி. இது லைசன்ஸ் ஆர்டிஓ மாடலில் வர்றதுனால இதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடாக இருக்கும். 75 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இருக்குது. தோட இதோட மோட்டார் ரேட்டிங் வந்து 3000 வாட்ஸ் ரேட்டிங் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு புல்லிங் பவர் நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஒரு மலைக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த வண்டியில் வந்து டபுள்ஸு மலைக்கு ஏறலாம். அந்தளவுக்கு ஒரு புல்லிங் பவர் இந்த வண்டியில் இருக்குது. அது மாதிரி ஸ்பீடு வந்து ஒரு 75 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும். மைலேஜ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மினிமம் 85 இருந்து மேக்ஸிமம் 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இது இந்த வண்டி வந்து மைலேஜ் கொடுக்கும். சிங்கிள் பேட்டரியில் அதிக மைலேஜ் உள்ள வண்டி இது தான். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து 72 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்லேயுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும் நம்மளுக்கு. ரெண்டு டயருமே வந்து டியூப்லெஸ் டயர். அது போக இதில் வந்து ரிமோட் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. தென் எனக்கு கீலெஸ் என்ட்ரி இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குது. நம்ம மொபைலை வந்து ப்ளூடூத்தில் வண்டியோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணும்போது சாங்ஸும் கூட கேட்டுக்கலாம். வேற லித்தியம் அயன் பேட்டரி 72 வோல்ட் பேட்டரி. இது வந்து சீட்டுக்கு அடியில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது லித்தியம் அயன் பேட்டரி, கொமாக்கி சப்ளை பண்ணது. 72 வோல்ட்டு 39 AH கெப்பாசிட்டி. இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மைலேஜ் வந்து அப் டு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மைலேஜ் கிடைக்கிது இந்த வண்டிக்கு. இதில் எல்லா வண்டியிலையுமே வந்து நம்மளுக்கு சர்க்கியூட் பிரேக்கர் வந்துடுது சேஃப்டி பர்பஸுக்கு. இது வந்து சர்க்கியூட் பிரேக்கர், இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு. நம்ம ஷார்ட் சர்க்கியூட்டோ ஓவர் கரண்ட்டோ ஆனாலும் ட்ரிப் ஆயிரும். அது போக நம்ம ஒரு நாளைக்கு மேலே வண்டியை ஸ்டாண்ட்பையாக நிப்பாட்டிட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, எம்சிபியை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிறது வந்து குறையும் நம்மளுக்கு. இது பார்க்கிங் லேம்ப்பு, இந்த ரெண்டு சைடு தனியாக வந்துடுது. இது எல்இடி தனியாக வந்துடுது. அது போக ஹெட் லேம்ப்பு ப்ளஸ் இதில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து லோ பீம் ஹை பீம் அந்த ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லா வண்டியிலையுமே நம்மளுக்கு இருக்குது. இது இண்டிகேட்டர்ஸ் வித் சைரன், நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு சைடுமே வந்துடுது.
நம்ம கோமாக்கி எலக்ட்ரிக் பைக்கில் எல்லா பைக்கிலையுமே வந்து ஸ்பீடு ஆப்ஷன் வந்து வந்துடுது. 1, 2, 3 இது வந்து லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு. நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போது 1 or 2 போட்டுக்கலாம், அந்த பவர் வந்து தேவையானதாக இருக்கும். கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா நம்பர் 3 போட்டுக்கலாம். அதுபோக நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எல்லா பைக்கிலையுமே வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது கோமாக்கியில் கிளாசிக் மாடல். இது வந்து பழைய ராஜ் ஜூட் மாடல் ப்ளஸ் இண்டசூசிக்கு மாடல், அந்த மாடலை பேஸ் பண்ணி இது போட்டிருக்காங்க. இதோட மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 70 to 80 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. இது ரெண்டு வீலுமே வந்து அலாய் வீல் வந்துடுது. இந்த வண்டியில் ரெண்டு பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கில் வந்துடுது நம்மளுக்கு. அது போக ஸ்பீடு மோடு 1, 2, 3 எல்லா வண்டியிலையுமே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடுது. இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஒரு 200 to 250 கிலோகிராம்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பேர் உட்காந்துட்டு போனாலும் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ்மே நம்மளுக்கு தெரியாது. அந்தளவு ஒரு ஸ்மூத் ரைடு வந்து நல்லா இருக்குது. இது வீல் பெரிய வீல் அப்படின்றதுனால ஸ்மூத்தாக ரைட் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. இது போதுமான அளவுக்கு பிரைட்னஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அது போக டிஜிட்டல் டிஸ்பிளே நம்மளுக்கு வந்துடுது. இதில் வந்து ஸ்பீடு, எத்தனை வோல்டேஜ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் இதில் நம்மளுக்கு கிடச்சிருது. இந்த மாடல் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல், ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. இது லைசன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனல், நம்ம சேஃப்டிக்காக நம்ம இன்சூரன்ஸ் வந்து மற்ற எல்லா பைக்குங்கும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கிறலாம். இதில் இந்த பைக் வந்து ஹில்ஸ் ரைடிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து 72 volt மோட்ரு. இதோட கெப்பாசிட்டி டார்க் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹில்ஸ் ரைடிங்க்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். இது ஒரு ஸ்பெஷலான வண்டி. இது வந்து ஒரு வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்குமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வண்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து 350 கிலோ வச்சு ரைட் பண்ணலாம். 350 கிலோ வச்சு வண்டி ஓட்டலாம். அந்தளவுக்கு ஒரு புல்லிங் பவர் இருக்குது. ஹில்ஸ் ஏறுற அளவுக்குமே ஒரு நல்ல பவர் இந்த வண்டிக்கு இருக்குது. இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து முன்னாடி வந்து ஸ்டோரேஜ் கேரியர். இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற ஸ்பேஸ் நல்லா அகலமாக இருக்குது. இதில் சென்டரில் நல்லா அதிகமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸே இருக்குது. அதுபோக பின்னாடி வந்து கேரியர் இருக்குது. கேரியரில் வந்து நம்ம உட்காரணும் அப்படின்னாலும் குஷன் சீட்டோட இருக்குது. பேக் ரெஸ்டர் இருக்குது. இப்போ நம்ம லக்கேஜ் வைக்கணும், ஒரு தக்காளி கூட வைக்கணும், ஒரு சிமெண்ட் மூட வைக்கணும், அந்த மாதிரி அப்படின்னா கேரியரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம உட்காந்து ரைட் பண்ணும்போது பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு சைடு ஸ்டாண்டு ரெண்டு பக்கமே வந்துடுது. இதில் வந்து ஒரு பால் கேனு, ஒரு தண்ணி கேனு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேன் வைக்கணும், ஒரு சிலிண்டர் வைக்கணும் அப்படின்னா சைடில் வச்சு கட்டிக்கலாம். இந்த வண்டி ஒரு மலை ஏறுறதுக்கு நல்ல ஒரு இழுவை திறனோட இருக்குது. இந்த வண்டியில் நாங்கள் டெஸ்ட் டிரைவுமே வந்து கம்பம் மெட்டு வரைக்குமே மலை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்பீடு குறையலை. நல்லா வந்து ஒரு பிக்கப் வந்து நல்லா ஜாஸ்தி பவரோடையே இருக்குது. இந்த வண்டியில் 350 கிலோ லோடிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் சேக்கப்சர் இருக்குது. இதில் வந்து பின்னாடி 3, 6 சேக்கப்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் வந்து 350 கிலோ வச்சு ஓட்டும் போது நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஒரு லக்கேஜ் வண்டி ஓட்டுற அது எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது வண்டியில். அதுபோக இதில் ஃப்ரண்ட்டில் இதில் வந்து ஃபுட் ரெஸ்ட்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு ட்ரைவ் பண்ணுறவங்களும் ஃபுட் ரெஸ்ட்டு இங்கே முன்னாடி வந்துடுது. அப்போ சென்டரில் வந்து பின்னாடி உட்காடுறவங்களுக்கோ இல்லாட்டி நம்மளே இங்கே காலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம். இங்கே லக்கேஜ் வைக்கும் போது நம்ம கால் இங்கே வச்சுக்கலாம். இது சார்ஜிங் பாயிண்ட் நம்மளுக்கு. நம்ம வீட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணுற சார்ஜர் இதுதான் நம்மளுக்கு இந்த வண்டிக்குரிய சார்ஜரு. நம்ம ப்ளக் பாயிண்ட்னு பார்க்கும்போது நம்ம நார்மல் ப்ளக் பாயிண்ட்டு தான். நம்ம இதுக்குன்னு சொல்லி தனி ப்ளக் பாயிண்ட் எதுவுமே வாங்க தேவையில்லை. இந்த வண்டிக்கு சார்ஜிங் அவர்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 to 5 மணி நேரம் ஆகுது. 4 to 5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 70 to 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. நம்ம வச்சு ஓட்டுற லோடிங் கெப்பாசிட்டி, லோடு ஸ்பீடு ரெண்டுமே பொறுத்து மைலேஜ் வந்து 70 to 80 வரைக்கும் நம்மளுக்கு இந்த வண்டியில் கிடைக்குது. இந்த வண்டியிலையுமே அதே ரிமோட் லாக் அந்த வசதி இருக்குது. ரிமோட் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி யார் மூவ் பண்ணாலும் நம்மளுக்கு சவுண்ட் வந்துடும். இந்த வண்டியிலையுமே அதே கீலெஸ் என்ட்ரி, கீ இல்லாமல் நம்ம வண்டியை வந்து ஆன் பண்ணி வண்டியை ஓட்டிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுறது வந்து லித்தியம் அயன் பேட்டரி, சிங்கிள் பேட்டரி தான். இந்த இடத்துல தான் வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். சும்மா அப்படியே மேலே வச்சு இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி, சிங்கிள் பேட்டரி.
இதுக்கு வந்து நம்ம இந்த வண்டிக்கு மட்டும் 2 வருஷம் வாரண்டி வரும், மற்ற எல்லா வண்டிக்குமே 3 வருஷம் வாரண்டி இருக்குது நம்மளுக்கு. ஹப் மோட்டரு, சார்ஜரு, கண்ட்ரோல் யூனிட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வந்துடும், கம்பெனி வாரண்டி வந்துடும். அப்படி சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் நம்ம வந்து நம்ம கஸ்டமர் எந்த ஸ்பாட்லேருந்து கால் பண்ணுறாங்களோ அங்கேயே போய் கஸ்டமர் சர்வீஸை வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம சர்வீஸ் டெக்னீஷியன் ரெடியாக இருக்கார். ஓகே சார், இது நீங்கள் சொன்னது எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்மளும் வண்டி ஓட்டி பார்த்தோம், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து எல்லாருமே இங்கே விவசாயி அடுத்த மக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனை பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இஎம்ஐ எப்படி கிடைக்குமா, இல்லை அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா. இப்போ இஎம்ஐக்காக நம்ம வந்து மணப்புறத்தில் பேசியிருக்கோம். மணப்புறத்தில் அவங்க வந்து பொதுவாக வந்து கோல்டு லோன் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட நம்ம பண்ணும்போது ஒரு தங்க நகை ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அங்கே லோன் எடுத்துக்கலாம். இது போக நம்ம பஜாஜ் ஃபின்சர்வுடனே பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆப்ஷனும் அவங்களோட பஜாஜ் ஃபின்சர்வோட கஸ்டமராக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணித்தரலாம். இப்போ நாங்கள் வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு டவுட்டு, இப்போ வந்து வண்டி வந்து இப்போ இடையில ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா நம்ம கோமாக்கியில் வந்து? கோமாக்கியில் வந்து இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் வந்து நம்ம தமிழ்நாடுல மட்டும் ஒரு 70 டீலர் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து நம்மள்ட்ட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்கோ ஒரு பக்கத்து ஊரிலோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் தேவை அப்படின்னா அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீலருக்கு நாங்களே கால் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு சர்வீஸ் ஹெல்ப்பை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 70 டீலர் இருக்கிறனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் சப்போர்ட்டு பக்கத்துலேயே இருக்கும். பார்க்குறது கொமாக்கியில் M5 அப்படின்ற மாடல். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி மாடல், ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது. பொதுவாக இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலில் வருது. இதோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஒரு 75 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கிடைக்குது. இது சார்ஜிங் அவர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 3 to 4 மணி நேரம், அதிகபட்சமாக ஒரு 2 யூனிட் நம்மளுக்கு வந்து ஓவர் செலவாகும். 2 யூனிட்னு பார்க்கும்போது ஒரு 8 ரூபா வரைக்கும் செலவாகும். நம்ம 80 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இது இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆன்டி தெஃப்ட் லாக்கு, ரிமோட் லாக், கீலெஸ் என்ட்ரி, இந்த 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்துடுது. அதுபோக இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது இது ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த வண்டியில் இருக்குது. இதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், சார்ஜிங் பாயிண்ட்டுமே இதுக்குள்ளே வந்துடுது. இந்த வண்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலில் வந்துடுது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து லைசன்ஸ் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வேணும். லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மூணுமே நம்மளுக்கு வந்துடுது. நம்ம ரெடி டு டிரைவ். இப்போ இதில் டிஸ்பிளேல காட்டுறது வந்து 75.1 வந்து வோல்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ் என்ன அப்படின்றது, ப்ளஸ் நம்ம ஸ்பீடோ மீட்ரு. இப்போ பார்க்கிங் மோடுக்கு மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்பீடு மோடு வந்து 1, 2, 3, லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு, இந்த ஆப்ஷன் இருக்குது. அது போக ரிவர்ஸ் ஆப்ஷனும் நம்ம இந்த வண்டியில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் பட்டன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து செல்ஃப் டயக்னோசிஸ் ஃபார் கண்ட்ரோலர். நம்ம கண்ட்ரோலரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு வயரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த செல்ஃப் டயக்னோசிஸை நம்ம பண்ணி ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் இருக்குது. டியூப்லெஸ் டயர் வந்துடுது. ஃபுல்லாமே அலாய் வீலில் நம்மளுக்கு வந்துடுது. முன்னாடி ஸ்போர்ட்டி லுக்கு. மாடல் இது. இதில் வந்து ஹெட் லேம்ப்ஸ் வந்து எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் நம்ம எப்பயும் போல இண்டிகேட்டர்ஸ். ஹார்ன் வந்து நல்ல சவுண்டான ஹார்னாகவே இருக்குது. ரெண்டு டிஸ்க் பிரேக்கு கூட, டிஸ்க் ஆயில் ரெண்டுமே, பிரேக் ரெண்டுமே வந்து ஹேண்ட் பிரேக்காக வந்துடுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்படிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா வெரைட்டியும், எல்லா வெரைட்டி வெஹிக்கிள்ஸும் பார்த்தாச்சு. சரிங்க சார், இப்போ ஓகே, எல்லாம் ஓகே. ப்ரைஸ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் இருக்குது? நம்மள்கிட்ட வந்து பேசிக் மாடல் வந்து 65,000 இருந்து ஆரம்பிக்குது. நம்மளோட மேக்ஸிமம் மாடல் வந்து 125,000 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் அது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து இமீடியா நம்மளை எடுக்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி எடுக்க சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து நிறையா இருந்துச்சு. வீடியோவில் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோலேயே காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே மூவிங் ஆகிட்டு இருக்குது நல்லா. இது வந்து கம்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சூட்டபிளான ஒரு விஷயம், எலக்ட்ரிக் பைக் அப்படின்றது. சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சந்தை தேனி டிஸ்ட்ரிக்டில் தொடர்ந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி சந்தைக்கு போகிறவங்க லோடு ஏற்றிட்டு போகணும் வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் மிச்சம். அதேமாதிரி லோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ வரையும் வச்சுக்கலாமா.
ஸோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். வாங்க வந்து என்னென்ன டீட்டெயில் வந்து விசாரிங்க, அவங்களோட நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் அடித்து கேளுங்க, என்க்வைரி பண்ணுங்கள். அதனால் நீங்கள் ஷோரூம் வாங்க, வந்துட்டு ஒவ்வொரு வண்டி உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த சொல்லுங்கள், அந்த வண்டியை வந்து எந்த மாதிரி வண்டி உங்களுக்கு சூட் ஆகும்ன்றதையும் சொல்கிறோம். அது ப்ளஸ் டெஸ்ட் ட்ரைவுமே இங்கே நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். சார் வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் பண்ணாரு, வந்து நிறைய எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க. நேரடியாக நீங்கள் வந்து என்க்வைரி பண்ணுறத வந்து நீங்கள் ஃபோன் மூலமே பார்த்துக்கலாம். நீங்கள் வண்டியை வாங்க போகிறீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, பார்த்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ தொழில் சம்மந்தமான வீடியோக்கள் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவை உள்ளது அது சம்மந்தமாக நம்ம வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.